ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்கே ஆக்வா. ஐ அம் சசியர். கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிஷுக்கு வந்து எந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் அப்படின்றத பற்றி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் அக்வரியம் ஷாப் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஒரு ஃபிஷ்ஷை வாங்குறீங்க அப்படின்னா வந்து இந்த மீனுக்கு வந்து என்ன எந்த தண்ணி ஊற்றணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிற வாட்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர் வாட்டர், வெல் வாட்டர், அதுக்கடுத்து இந்த ரோட்டில் வர்ற மெட்ரோ வாட்டர், அதுக்கடுத்து நம்ம இந்த ஆரோ பியூரிஃபை, ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம குடிக்கிற மினரல் வாட்டர் இது, ஓகேங்களா. அது பொதுவாக வந்து இது எல்லாமே வந்து ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றதான் வந்து நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கிறதுலேயே வந்து நம்பர் ஒன் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வெல் வாட்டர், போர் வாட்டர்னா இது ரெண்டுமே வந்து நிலத்தடி நீர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து கீழே தான் வருது. ஸோ இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஸோ இதுதான், ஓகேங்களா. இது வந்து போர் வாட்டர் சொல்லுவாங்க. இது வந்து கீழேருந்து வர்றதுனால வந்து லைட்டாக சால்ட்டியாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட். ஏன்னா என்னோடய ஃபிஷ் டேங்க்லாம் வந்து நான் தனியாக ஊற்றுவேன். இது என்ன இதில் என்ன ட்ராபேக் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக வந்து டேங்க்கில் வந்து சால்ட் கரை பிடிக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் மீன் வந்து ஈஸியாக சர்வே ஆகும் இந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா. எந்த அக்வாரியம் போனாலுமே வந்து இந்த வாட்டர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மாடியில் டேங்க் இருக்கும், அதில் வந்து மெடிசன் யூஸ் பண்ணாங்க. ஸோ கைஸ், அந்த மெடிசன் யூஸ் பண்ண தண்ணியை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டைரெக்ட் மோட்டர்லேருந்து மேலே ஏறுது இல்லையா, நீங்கள் வந்து அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஃபிஷ் டேங்க் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபிஷ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து சர்வே ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது வந்து ஆர்ஓ சிஸ்டம். எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ணாங்க. இது வந்து சால்ட்டை வந்து எடுத்து குடிநீராக மாற்றி தரும், ஓகேங்களா. இதை நம்ம குடிக்கலாம் நார்மலாக. ஸோ வந்து இதுவும் வந்து யூஸ் பண்ணலாம். இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதுனால வந்து சால்ட் கரை வந்து பிடிக்காது டேங்க்கில் வந்து, அதனால் வந்து இதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து நம்ம குடிக்கிற வந்து கேன் வாட்டர். இது வந்து பர் கேன் பார்த்தீங்கன்னா 35-40 இதுக்கும் அதிகமாகவும் இருக்குது சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக காசு இருக்குது, நீங்கள் வந்து மாற்ற முடியும், இதை வாங்கி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த தண்ணியை கூட யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. இந்த தண்ணியில் வந்து ஃபிஷ் வந்து ஈஸியாக சர்வே ஆகும். இதில் வந்து இந்த சால்ட் கரை அந்த மாதிரி கரெலாம் வந்து எதுவும் பிடிக்காது. ஸோ இது வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் ஒன்று காசு இருந்தால் இந்த மாதிரி கேன் வாங்கலாம். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன்னா இப்போ விட்டேன். இப்போ வந்து நானே வந்து போர் வரத்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருவில் வர்ற வந்து லாரி தண்ணி, இந்த மெட்ரோ வாட்டர், பம்ப்லலாம் வருது இல்லையா, அது அதில் வந்து கேஸ் நான் நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து குளோரின் இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து அடிக்கடி அங்கங்கே தண்ணி பிடிச்சாலும் அதிகமாக வருது. ஸோ வந்து இந்த வாட்டர் தான் இனிமேட்டு. ஸோ இந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஏபியில் வந்து இந்த டேப் வாட்டர் கண்டிஷனர் சொல்லிட்டு ஒரு மெடிசன் ஒன்று வருது, ஒரு நிமிஷம் ஃபோட்டோ காட்டுறேன். இந்த இது வந்து யூஸ் பண்ணோம். இது வந்து எப்படின்னா வந்து இப்போ உங்கள் டேங்க் வந்து ஒரு ரெண்டு குடம் தண்ணி பிடிக்குது அப்படின்னா வந்து ரெண்டு குடம் தண்ணியிலையும் வந்து இந்த மருந்து வந்து போட்டு ஒரு 2-3 days விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்காக நீங்கள் வந்து உங்கள் டேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஓகேங்களா. உங்கள் ஃபிஷ் வந்து குட்டாக இருக்கும். ஸோ இந்த ஏபிஐ மெடிசன் தான் வந்து இருக்கிறதுல பெஸ்ட்டு. ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கைஸ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.